சென்னையில் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் பல பகுதிகள் நீரால் சூழப்பட்டுள்ளன. சாலைகளிலும் குளம் போன்ற மழை நீர் தேங்கி நிற்கிறது. இதனால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் திணறி வருகின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியனிடம் கேட்கலாம். பாஸ்கர் பாண்டியன், வணக்கம். சென்னையில் நீங்க இருக்கக்கூடிய பகுதி எது? அங்கு பெய்திருக்கக்கூடிய மழையின் அளவு எவ்வளவா இருக்கிறது? இதனால் வாகன ஓட்டிகள் சாலைகளில் மழை நீர் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க? அரசி, சென்னையை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவு முதல் பெய்த கனமழையால் சென்னையின் பல பகுதிகளிலும் மழைநீரானது குளம்போல் தேங்கி நிற்கின்றது. நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை அண்ணாசாலையில் உள்ள எல்ஐசி பில்டிங் அருகே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இந்த பகுதியில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்த கனமழையால் முட்டிய அளவிற்கு மேல், அதாவது வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு மழைநீரானது தேங்கி இருக்கின்றது. குறிப்பாக இந்த பகுதிகளில் பேருந்து, கார் மற்றும் வாகனங்கள் மழைநீரில் தேங்கி நின்றபடியே நகர்ந்து செல்கின்றன. இதிலிருந்து, அதாவது இந்த வாகனங்களை மீட்டுச் செல்வதற்காக வாகன மீட்பு காவல்துறை உதவியுடன், வாகனங்களை மீட்பதற்கான அந்த வாகனங்களின் உதவியுடன் தான் வண்டியை இங்கிருந்து நகர்த்த முடிவதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழையானது நேற்று துவங்கிய நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்த இந்த கனமழையால் சென்னையின் பல பகுதிகளிலும் மழைநீரானது தேங்கி வெள்ளம் போல் காட்சியளிக்கின்றது. பொதுவாக இந்த மழைநீரை, அதாவது மழை பெய்வதை மக்கள் வரவேற்றிருந்தாலும் கூட அலுவலகம் செல்வதற்கோ அல்லது வீடுகளை விட்டு வெளியில் வருவதற்கோ கூட வர முடியாத அளவிற்கு தண்ணீரானது தேங்கி நிற்கின்றது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை துவங்கிய முதல் நாளே இந்த அளவிற்கு சென்னையில் மழைநீர் தேங்கி இருப்பது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி இருப்பதை, அதாவது வடிகால் செய்வதற்காக வடிகால் வசதிகளை சென்னை மாநகராட்சியினர் மற்றும் காவல்துறையினர் ஒன்றாக இணைந்து இந்த தண்ணியை வடியும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக மழை நீரானது தேங்கி இருப்பதால் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்வதற்கான போக்குவரத்தானது ஸ்தம்பித்து காணப்படுகிறது. இதனால் அலுவலகம் மற்றும் பிற வசதிகளுக்காக வெளியில் செல்பவர்களுக்கான போக்குவரத்து வசதி பெருமளவில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அரசு விபரம்.